இன்றைக்கி நம்ம ஃப்ரைட் ஃபிஷ் கறி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க, அதுக்கு இன்றைக்கி நாங்கள் சூர மீன் எடுத்திருக்கோம். சூர மீனில் பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும். அதனால் சூர மீன், பல்லாரி, ஒரு மூணு பெரிய பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி, ஒரு ரெண்டு தக்காளி, புளி கரைசல், கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், மசாலா, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் வெந்தயம் தாளிக்கிறதுக்கு கடுகு, இதெல்லாம் தான் ஃப்ரைட் ஃபிஷ் கறி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், வத்தல் பொடி, நம்ம நார்மலாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவோம்ல அதே மாதிரி கொஞ்சமாக வத்தல் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மீனுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த மீனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீனை வந்து ஆனால் ஃபுல்லாக நல்லா ஃப்ரை பண்ணக்கூடாது, ஒரு முக்கால்வாசி வெந்தால் போதும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயாச்சு. மீன் வந்து முள் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் எங்களுக்கு இன்றைக்கி முள்ளோட தான் கிடச்சிது. நீங்கள் முடிஞ்சுன்னா முள் இல்லாமல் வாங்கிக்கோங்க. இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி தான் கறி பண்ண போகிறோம், அதனால் திருப்பியுமே மீனை வந்து நம்ம திருப்பியும் குக் பண்ணுவோம். அதனால் நீங்கள் வந்து முக்கால்வாசி வேக வச்சா போதும். மீன் நல்லா வேகட்டும். மீன் ரெடியானதும் காட்டுறேன். இப்போ ஒரு சைடு நல்லா மீன் குக் ஆயாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி அடுத்த சைடு திருப்பி போடலாம். திருப்பி போட்டாச்சு. இப்போ திருப்பி க்ளோஸ் பண்ணி இன்னும் 2 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ பாருங்கள், மீன் இந்த அளவுக்கு குக் ஆனால் போதும். இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லா மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கடுகு தாளித்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்க போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி வச்சோம்ல அந்த பேலன்ஸ் எண்ணெய் இருக்குல்ல, அதை விடணும். அது விட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு நல்லா பொட்டியாச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் போட்டு தாளித்து பல்லாரி, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பல்லாரி, பல்லாரி கொஞ்சம் நல்ல வேகட்டும். பல்லாரி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, பல்லாரி வந்து நல்லா வதங்கணும். மூணு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இதில் காட்டலை,
பச்சை மிளகாய் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பல்லாரி நல்லா குக் ஆகிறது வரைக்கும் கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க. பல்லாரி கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, பல்லாரி நல்லா வதங்கியாச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம இதில் தேவையான மசாலா எல்லாம் போடலாம். இதுமா மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி, மல்லிப்பொடி, எல்லாம் போட்டு திருப்பியும் நல்லா வதக்கணும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைசலை ஊற்றணும். கொஞ்சம் ஒரு புளிப்பாக இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்டாக இருக்கும். தண்ணி இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இனி இது நல்லா கொதிச்சு நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி கொதிக்க வைக்கணும். உப்பு கொஞ்சம் ஏற்கனவே போட்டிருக்கோம், வெங்காயத்தில் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மீனெல்லாம் அதில் போடணும். லைட்டாக, ரொம்ப கிண்டக்கூடாது, மீன் உடஞ்சிரும். மெதுவாக அப்படியே அந்த மசாலா கூட மீனும் மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக அப்படியே கிண்ட விடுங்க. திருப்பி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு லைட்டாக குக் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மீனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெறுமனே ரசம் வச்சு இந்த கூட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல டேஸ்டான ஃப்ரைட் ஃபிஷ் கறி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில்.